வணக்கம். இன்னைக்கு லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன், அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த கிளாஸ் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு, ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. ஓகே, அந்த கடைசியில் தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் த டாபிக் இஸ் வை டு வி யூஸ் அண்ட் பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ். ஸோ நல்லா பாருங்கள், டாபிக் வந்து என்னென்னா, நம்ம ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறது இல்லை, அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சின்ன கிளாஸில் நம்ம ஏஇஐஓயூ வவல் லெட்டர்ஸ் முன்னால் போடணும்னு படிச்சிருப்போம். அப்புறம் போக போக அது வவல் லெட்டர்ஸ் இல்லை, வவல் சவுண்ட்ஸுக்கு முன்னால் போடணும்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏன் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தான் கேள்வி. ஏன் எல்லா இடத்துலையுமே ஆன் சொல்லிட்டு போகிற வேண்டிதானே? எதுக்கு ஆன் ஆப்பிள்னு சொல்லணும், அ பேர்டுன்னு சொல்லணும், அங்கேயே அ ஆப்பிள் அ பேர்ட் அ ஆரஞ்ச் அ டேபிள் அ சேர் அப்படி சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போட வேண்டியதானே? நிறைய பேர் எடுத்து கேட்டிருக்காங்க கிளாஸ் போடுறவங்கலாம், எதுக்கு இப்படி கஷ்டமாக வைக்கணும்? ஸோ அதுக்கு தான் ஆன்சர் உங்களுக்கு அது லெசனோடைய கடைசியிலே இருக்குது. ஓகே, நான் தி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் இஸ் வை. இப்போ நீங்கள் இதில் யோசிச்சு பாருங்கள், இதில் எல்லாம் என்ன வவுல்ஸ் என்ன ஆர்டிகல்ஸ் நம்ம போடுவோம், அ போடுவோமா ஆன் போடுவோமா? ஸோ சில பேர் இதை இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தானே நினைப்பீங்க, எஸ் இட் இஸ். ஆனால் நம்ம இன்னைக்கு ரீசன் பார்க்குறோம். ஓகே, நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் இதுக்கெல்லாம் முன்னால் ஆன் தான் போடணும், பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் எதுக்காக? எஸ் தெரியும் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னால் அ போட்டிருக்கோம், வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னால் ஆன் போட்டிருக்கோம் இல்லையா, வவல் சவுண்ட்ஸ். ஓகே ஓகே, ஸோ எக்கும் அம்ப்ரெல்லாம் மட்டும் வவல் சவுண்ட்ஸ். இந்த யூ வந்து யூ லெட்டர் இருந்தாலும் யூ அப்படின்னு எழுதுறோம். இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா எழுதணும்னா யூனியன் எழுதுறோம். ஸோ இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு எரர் கரெக்ஷன் ஒரு லெசனில் ஒரு சென்டென்ஸ் வந்துருந்துச்சு, ஹீ ஜாயின்ட் அண்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி வாஸ் த சென்டென்ஸ் தட்ஸ் கிவன். அதில் எரர் என்னென்னா அண்ட் யூரோப்பியன் வராது, அ யூரோப்பியன் வரும்னு ஒரு லெசனில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லெசனோட காமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், இது வந்து எதுக்காக நம்ம ஏஇஐஓயுன்னு சொன்னாலும் ஏன் நம்ம இந்த மாதிரி அண்ட் போடுறோம், யூன்னு சொல்கிறோம், யூங்கிற எழுத்த நம்ம யூன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு நல்ல ரிப்ளை ஒருத்தர் பண்ணியிருந்தார், ஒரு வியூவர் வாஷர்மேன் பேட்டிலேருந்து கண்ணன்ற ஒரு வியூவர், அதுக்கு ஒரு அழகான ரிப்ளை கொடுத்துருந்தார். நான் போட்ட ரிப்ளையை விட அவரோட ரிப்ளை ரொம்ப நல்லா இருந்துச்சு, நானும் அவரை தேங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அது போக அது வந்து எதுக்கு போடணுங்கிறதோட ஆன்சர் அது. நான் ஏன் நம்ம வந்து ஏன் போடணும்னு பார்க்குறோம் இப்போ. ஓகே, எங்கே போடணும்னு அவர் போட்டிருந்தார். ஸோ தமிழில் நம்ம உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல, ஆஇஇஉ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உயிர் எழுத்துக்கள். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ இங்கிலீஷில், ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம தமிழில் எழுதுனோம்னா, இப்போ ஆப்பிள், ஆப்பிள்ங்கிற சவுண்டை நம்ம தமிழில் எழுதுனோம்னா ஏங்கிற சவுண்ட் தமிழில் இல்லை இல்லையா. இந்த ஆலேருந்து அவு வரைக்கும் இருக்கிற சவுண்ட்ஸில் ஏங்கிற சவுண்ட் இல்லை தமிழில், அந்த சவுண்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம அதை எழுதணும்னா எப்படி எழுதுவோம், ஆப்பிள்னு எழுதுவோம், ஆ வரும். இப்போ ஆங்கிறது உயிர் எழுத்து, அதனால நம்ம அங்கே ஆங் தான் போடணும். இப்போ யூனிவர்சிட்டியை எழுதுனோம்னா யூங்கிற எழுத்து இருந்தாலும் சவுண்ட் வந்து ஊ சவுண்ட் இல்லை, ஊ தான் உயிர் எழுத்து, ஆனால் யூ வந்து உயிர்மை எழுத்து இல்லையா, இ பிளஸ் ஊ. அப்போ மெய் எழுத்து தான் முதல்ல வருது. ஸோ அதனால யூ பார்த்தீங்கன்னா இ பிளஸ் ஊ, அப்போ இது மெய் எழுத்து. அதனால யூனிவர்சிட்டி, யூனியன், யூனிவர்ஸ் அது எல்லாமே வந்து மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கிறதுனால நம்ம அ போடுறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இது ஏற்கனவே நமக்கு
தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த ஒரு ஆஸ்பெக்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஏன் நம்ம அப்படி போடுறோம். இப்போ கன்வீனியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, இப்போ நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கு, அதுதான் பாயிண்ட். இப்போ நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, எக், எலிஃபண்ட் இந்த வேர்ட்ஸ்க்கு முன்னால் சும்மா ஆ போட்டு பாருங்களேன், ஆ போட்டு சொல்லி பாருங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, எக், எலிஃபண்ட்னு சொன்னால் எப்படி இருக்குது? சில பேர் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. சொல்கிறப்ப ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்கள், ஒரு இன்கன்வீனியன்ஸ். யூ ஹாவ் டு பாஸ் பிட்வீன் தீஸ் டூ சவுண்ட்ஸ். ஏன்னா ரெண்டுமே வவல் சவுண்ட்ஸ். அங்கிறது ஒரு வவல் சவுண்ட், ஆப்பிள் ஆரம்பிக்கிற அந்த ஏ சவுண்டும் ஒரு வவல் சவுண்ட். அப்போ ரெண்டுக்கும் வந்து ஒரு நிறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கும். அ ஆரஞ்சு, அ எக், அ ஐஸ்கிரீம் இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஒரு நிறுத்தி சொல்லணும், அதுதான் அதில் இருக்கிற ஒரு கஷ்டம். ஒரு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும், நேச்சுரலாக வராது. இன்ஸ்டெட் இஃப் யூ இன்ட்ரடியூஸ் திஸ் கான்சனன்ட் சவுண்ட் என், இப்போ சொல்லி பாருங்க. An apple, an orange, an egg, an elephant, an ice cream. சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கா? ஸோ அதுதான் விஷயமே, வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை. ஸோ இங்கிலீஷ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, ஏன்னா தமிழ்லேயும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், தமிழில் ஒருங்கிறது தான் இங்கிலீஷில் அ, ஓருங்கிறது தான் இங்கிலீஷில் ஆன். இப்போ தமிழ்லையும் அதே தான் சொல்கிறோம், எங்கே ஒரு போடணும் எங்கே ஓர் போடணும்னு இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு போட்டுறோம், இல்லைனா நம்மளுக்கு எப்போ எது பிடிக்குதோ அது மாதிரி ஒரு ஓர்னு போட்டுடுறோம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஒரு மரம், ஒரு கல், ஒரு படம், ஆனா ஓர் ஆடு, ஓர் இலை, ஓர் உறுப்பு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனா நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்றப்ப அவங்களுக்கு இது புதுசாவே தான் இருந்திருக்கு இது வரைக்கும் இந்த விஷயம். அப்படி எது எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொன்னதில்ல. நிறைய பேர் தமிழை பாடமா எடுத்து படிச்சவங்களுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம தெரியல. இப்போ எப்படி இங்கிலீஷ் நம்ம ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்ப ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அ, ஆன் ஆர் த ஆர்டிகல்ஸ் தனியாக இருக்கும், அது மாதிரி நம்ம தமிழ் இப்படி படித்ததில்லை. இந்த பிளாங்க்ஸில் ஒரு இல்லைனா ஓர் கொண்டு நிரப்புதல் அப்படின்னு நம்ம படித்ததில்லை. படித்ததுன்னா ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மா, கா, பா இதெல்லாமே மெய்யெழுத்தில் ஆரம்பிக்குது இல்லையா. இம் ப்ளஸ் ஆ, மா இம் தான், ம சவுண்ட், கா பா இதெல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதனால நம்ம இங்கே ஒருன்னு போடுறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிரெழுத்து, ஆ இ உ. இப்போ இதே பிரச்சனை தான் இங்கே இங்கிலீஷில் நம்ம பார்த்த மாதிரியே இங்கே ஒருன்னு சொல்லி வாசிச்சு பாருங்க. ஒரு ஆடு, ஒரு இலை, ஒரு உறுப்புன்னு சொல்கிறப்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒருன்னு சொல்லிட்டு நிறுத்தி அப்புறமா அடுத்த வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஓர்னு சொல்கிறப்ப எவ்வளோ ஈஸியாக சொல்லலாம் பாருங்க. ஓர் ஆடு, ஓர் இலை, ஓர் உறுப்பு. ஒரு நூறு, ஆனால் ஓர் ஆயிரம். ஓகே, இப்போ இதுதான் விஷயம். இங்கே நூறு இல்லவா, இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல நினச்ச சர்ப்ரைஸான விஷயம். இது இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழ்லையும் தான் இருக்குது. எதுக்கு கொண்டு வந்துடப்பட்டதுன்னா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு தான். சொல்கிறப்ப நம்மளுக்கு சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்குங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் மொழி மேலே இது இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கோவப்பட்டெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஓகே, நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் ரூல்ஸே. இட்ஸ் நாட் தட் இட் லுக்ஸ் குட், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறனால நம்ம எழுதலை. இட் சவுண்ட்ஸ் குட், சொல்கிறப்ப அது நல்லா இருக்குது, அதனால தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நான் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்களுக்கும் தெரியட்டும். அவசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.